இந்திய திரைக்கதையின் ஞானி, இயக்குனர் திலகம், மரியாதைக்குரிய கே பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்களுக்கும், உமை விடுகள் இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரி மற்றும் மேலையில் உள்ள திரைத்துறை ஆளுமைகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து முதல்ல வந்து இயக்குனர் கோ ஆனந்த சிவா அவர்களுக்கு எனது நெஞ்சு நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ப்ரொடியூசர் கேமராமேன் தீபகுமார் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சிறப்பாக வர உங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் வேண்டி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். இதுதான் முதல் மேடை அனுபவம். ஏதாவது பேசின மன்னிச்சிங்க. எங்கள் என்னோடய குருநாதர் சிறு டைரக்டர் வந்திருக்காங்க ராஜன் சார், மற்றபடி பெரிய பெரிய ஆட்கள், குறிப்பாக ஆனந்தம் ஃபவுண்டேஷன், யூத் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய சமூக கல்வி அறக்கட்டளை வச்சு நடத்திட்டுருக்காரு, நண்பர் பேராசிரியர், போலீஸ் ஆஃபீஸர் எல்லோரும் வந்திருக்காங்க. குறிப்பாக நானும் கிட்டத்தட்ட 10 வருஷம் 8 வருஷம் பாக்கியாவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் குமுதத்துலேருந்து எல்லா பத்திரிகையிலும் ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் குறிப்பாக முதல்ல பத்திரிகையாளர், அதற்கு அப்புறம் தான் நான் வந்து சினிமாக்காரன். அந்த சமூக அக்கறையில் பண்ணப்பட்ட படம் தான் பியூட்டி. இன்றைக்கி வந்து எல்லாமே எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு, நெகட்டிவ் மட்டுமே இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணப்படுது. அதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அதை உடைக்கணும், அதை மாற்றணும், மாற்ற முடியுமான்னு தெரியல. பட் முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சி தான் இந்த படம். என்ன அப்படின்னா, ஒரு தான் நினைக்கிறது மட்டுமே சரி அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிற ஒரு கதாபாத்திரம், அவன் தான் ஹீரோ. அது அநேகமாக இது நிறைய இதுக்கு எல்லாருக்கும் ஒத்து வரும், அப்படி வாழவே இருக்க முடியாது. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னோட தவற ஒரு கட்டத்தில் உணர, எல்லாம் ஸ்பாயில் ஆனதுக்கப்புறம் உணர்றான், அப்போ அவன் எப்படி மாறினான் அப்படிங்கிறது தான் கதை. அது மாதிரி மேக்சிமம் பாசிட்டிவான விஷயங்களை முழுக்க முழுக்க ரொம்ப தெளிவாக முழுக்க முழுக்க கமர்ஷியலாக சொல்லியிருக்கேன். ஒரு கமர்ஷியலாகவும் அதே சமயம் உளவியல் வந்து ஒரு மருத்துவ ரீதியாக பார்த்திங்கனாலும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு கதையாக நிச்சயமாக அது தமிழில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது எனக்கு இங்கே டைரக்டர்லேருந்து கிடச்சது. ரெண்டு விஷயம் என்னென்ன, நான் நேரடியாக டைரக்டர்கிட்ட வேலை செய்யலை, நான் வந்து ஆர்டிஸ்டாக தான் ஒர்க் பண்ணேன். என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் இதில் வந்து டைரக்டரோட உதவியாளர்கள் எல்லாருமே இல்லைன்னா அவங்க சார்கிட்ட பேசினதுக்கப்புறம் நாங்கள்லாம் கூடி ஒரு விவாதம் பண்ணுவோம். இப்போ எனக்கு அந்த அனுபவம் எனக்கு கிடச்சிது. அதனால் எனக்கு நிறைய கொஞ்சம் படிக்கிற பழக்கமும் உண்டு. அதனால் நிறைய யோசித்தேன். அதனோட வெளிப்பாடாக உருவானது தான் இந்த படம். நிச்சயமாக அது ஒரு கமர்ஷியலாக இருக்கும், அதே சமயம் சமூகத்துக்கான படமாக இருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, நன்றி, நன்றி.